அனைவருக்கும் வணக்கம். சீன உளவு கப்பலை இலங்கைக்குள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததற்கு அடிபணிந்து இலங்கை அந்த கப்பலை தற்போதையத்துக்கு தற்காலிகமாக நீங்க இலங்கைக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சீனாவிடம் சொன்னது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே. ஆனால் அதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிறது தான் பயங்கரமான டென்ஷனான விஷயமாக இருக்குது. இந்த பிரச்சனையில தீவிரமாக உடனடியாக களமிறங்கியிருக்குது சீனா. இந்திய சீன மோதல் இப்பொழுது இலங்கையில பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. சீன கப்பலை தடுத்து நிறுத்துகிற இந்தியாவுடைய நடவடிக்கையும் அதற்கு எதிராக சீனா நடத்தி வருகிற காய் நகர்த்தலையும் பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம வெளியிட்டிருந்த வீடியோல இலங்கையை நோக்கி சீன உளவு கப்பல் வந்து கொண்டிருக்குது அப்படிங்கறத நாம அறிவிச்சிருந்தோம் நண்பர்களே. ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு வந்து அந்த சீன உளவு கப்பலான யுவான் வாங் 5 அப்படிங்கிற அந்த கப்பல் ஆகஸ்ட் 11 தேதியிலிருந்து 17 தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல நங்கூரம் இடப்படும் அப்படிங்கிற செய்தியை நாம அறிவிச்சிருந்தோம். அந்த கப்பல் வந்து ரீஃபியூவல் and refurbishment-க்காக வருது அப்படின்னும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு இலங்கை அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவும் செய்திருந்தாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியை நாம வெளியிட்டிருந்தோம். இதை தொடர்ந்து இலங்கைக்கு இந்தியா தன்னுடைய கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிக்க ஆரம்பிச்சது. சீனாவுடைய உளவு கப்பல் இலங்கைக்கு வருவது அப்படிங்கிறது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிப்பதாக அமைகிறது அப்படின்னு இந்தியா இலங்கையிடம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தது. அதோட இல்லாம திரைக்கு பின்னால் இந்தியா இலங்கையை கடுமையாக மிரட்டியதாகவும் சொல்லப்படுது. இத்தனை உதவிகளையும் உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்ப ஓடி வந்து உதவி செய்கிற இந்தியாவிடமிருந்து இத்தனை உதவிகளையும் வாங்கி கொண்டு நீங்க சீனாவுக்கு தானே வாலாடிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு இந்தியா கடுமையாக இலங்கையை சாடியதாகவும், இலங்கைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு நாடே நாசமாகி போய் நிற்கிற இந்த சமயத்தில் உலக நாடுகள் யாருமே இலங்கைக்கு உதவுவதற்கு முன்வராத போது, இலங்கையுடைய எஜமானனான சீனா கூட கைவிரித்த பிறகும் கூட இந்தியா மட்டுமே இலங்கைக்கு உதவுவதற்கு முன் வந்தது அப்படிங்கிறதையும் இந்தியா சுட்டிக்காட்டி இலங்கை தன்னுடைய விசுவாசத்தை மீண்டும் சீனாவிடம்தான் காட்டப் போகுது அப்படின்னா நம்முடைய உதவிகளை, இந்தியாவுடைய உதவிகளை நாங்க ரிவ்யூ பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு இந்தியா சொன்னதாக சொல்லப்படுது. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இனிமேற்கொண்டு இந்தியாவிடம் இருந்து பெருங்கொண்ட உதவிகளை நீங்க எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய விசுவாசம் உங்க எஜமானன் சீனா கிட்ட அப்படின்னா அங்கேயே போய் நீங்க மண்டியிடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வெளிப்படையாகவே சொல்லிவிட்டதாக சொல்லப்படுது. இதற்கு பிறகுதான் இலங்கையுடைய அதிபரான ரணில் விக்ரமசிங்கே மடங்கினாரு, இந்தியாவிடமே வந்து மீண்டும் சரணடைஞ்சாரு அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நீங்க நேற்றைய தினமே பல்வேறு சேனல்கள்ல கேட்டிருப்பீங்க. அந்த விஷயத்துல இப்பொழுது அடுத்த பரபரப்பான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. நேற்று மாலையே சீனா வந்து இதற்கு கடும் கண்டனத்தை இலங்கையிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுது. ஹம்பன்தோட்டா துறைமுகம் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, 99 வருஷத்துக்கு அது எங்களுக்கு சொந்தம், நாங்க குத்தகைக்கு எடுத்தாச்சு. அதற்கு பிறகு அந்த துறைமுகத்துக்கு எந்த கப்பல் வரவேணும், எந்த நாட்டு கப்பல் வரவேணும், எந்த மாதிரியான கப்பல் வரும் போகும், அது எவ்வளவு நாள் நிற்கும்ங்கிறதையெல்லாம் நாங்க தீர்மானம் பண்ணுவோம், நீங்க எழுதி கொடுத்துட்டீங்களா அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சீனா இலங்கையை மிரட்டுவதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக சீன அதிகாரிகள் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நடவடிக்கையை, இலங்கையுடைய இந்த நடவடிக்கையை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக இலங்கையுடைய உயர் அதிகாரிகளிடம் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்தது வேற அப்படிங்கிற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்குது. நேற்று மாலையே இலங்கைக்கான சீன தூதரான ஜி குவெங்குவிங் அப்படிங்கிறவரு ரணில் விக்ரமசிங்கேவை ரகசியமாக
சந்திச்சாரே அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் வெளியாகி இருக்குது. இலங்கையுடைய அதிபர் மாளிகை இதை மறுத்திருந்தாலுமே கூட அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள்லேருந்து வெளிவருகிற செய்திகள் இது உண்மை அப்படின்னே சொல்லியிருக்குது. சீனாவுடைய மிக உயர்ந்த மட்டங்கள்லேருந்து இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேக்கு கடுமையான கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னும், இதை உடனடியாக இலங்கை சரி செய்ய வேணும் அப்படின்னும், அதன் முதல் கட்டமாக உடனடியாக நேற்று மாலையே இலங்கைக்கான சீன தூதரை ரணில் விக்ரமசிங்கேவே அந்த நாட்டு அதிபரே சந்திக்க வேணும் அப்படின்னும் சீனாவிலிருந்து உத்தரவு வந்தது அப்படின்னு இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இலங்கையுடைய மொத்த கடன்ல கிட்டத்தட்ட 20% சீனாவுக்கு இலங்கை திருப்பி செலுத்த வேண்டிய கடன் அப்படிங்கிறதையும், இலங்கையுடைய பல முக்கியமான கட்டுமான பணிகளும் அதனுடைய ஏரியா இடங்களும் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னும், உதாரணத்துக்கு ஹம்பன் தோட்டா அந்த பகுதியில் இருக்கிற சர்வதேச விமான நிலையம், அது மட்டும் இல்லாமல் புதிதாக இலங்கையில் சீனா கட்டி வருது இல்லையா கொழும்பு போர்ட் சிட்டி, இதையெல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் எங்க கண்ட்ரோல்ல இருக்குது மறந்துடாதீங்க, இதோட இல்லாம மேலும் வாலாட்டுனீங்க அப்படின்னா அப்புறம் கடன் விஷயத்துல நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்கே மிரட்டப்பட்டதாகவும் தகவல்கள் கசிந்துகிட்டு வருது நண்பர்களே. இலங்கையுடைய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படியெல்லாம் நம்ம அதிபரை யாரும் மிரட்ட முடியுமா அப்படிங்கிற தோணியில் அவர் பேசினாலுமே கூட நடந்த உண்மைகள் இதுதான். இலங்கை இப்பொழுது சீனாவின் மிரட்டலுக்கு நேரடி மிரட்டலுக்கு ஆளாகி இருக்குது. நேரடியாகவே இலங்கை அதிபரையவே அவங்க கூப்பிட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இப்போது இலங்கைக்கு ஆபத் பாந்தவனாக வந்திருக்கிற இந்தியாவோ தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இலங்கைக்குள்ள சீன உளவு கப்பல்கள் வந்தால் ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கோ கொழும்பு துறைமுகத்துக்கோ எங்க வேணா இருக்கணும் அது வந்தது அப்படின்னா, அடுத்த நிமிடம் முதல் இந்தியாவுடைய உதவிகளை நாங்கள் நிறுத்த வேண்டியது வரும் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிவிட்டதாகும். இதனால தன்னை தேவையான சமயத்தில் காலவாரன தன்னுடைய எஜமானனான சீனாவுக்கு விசுவாசமாக இருக்கிறதா, இல்லை இப்பொழுது ஆபத் பாந்தவனாக வந்து நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்கிறதா அப்படின்னு முடிவுக்கு வர முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பை போல தவித்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுறோம் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இத்தனை ஆண்டுகளாக இந்தியாவை காட்டி சீனாவை பயமுறுத்தினதும் சீனாவை காட்டி இந்தியாவை பயமுறுத்தி தேவையான உதவிகளையும் வாங்கி செழித்து கொளுத்துக்கிட்டு இருந்த கொளுத்து போன இலங்கை இன்றைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு நிக்குதே அப்படிங்கறதான் உண்மையான நிலை. இந்த விவகாரம் இதோட முடிஞ்சு விடவில்லை நண்பர்களே, இன்னும் இது தொடர்கதையாகவே தொடரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பாக இருக்குது. ஒரு பக்கம் சீனா இதை மிகப்பெரிய அவமானமாக கருதி இதை விடப்போவது இல்லை, இன்னொரு பக்கம் இந்தியாவோ உன்னுடைய விசுவாசத்தை நீ நிரூபிக்க வேண்டிய தருணம் இது, இதை பொறுத்து தான் எங்களுடைய எதிர்கால உதவிகள் இருக்கும் அப்படின்னு நேரடியாகவே இந்தியாவுடைய சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால இந்த முறை இலங்கையை நாம் அவ்வளவு லேசில் விட்டுவிட போறதில்லை அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது. எது எப்படி இருந்தாலும் ஊருக்கெல்லாம் நல்லவனா நாடகமாடுறவனுடைய நிலை என்ன, யாரிடமும் விசுவாசம் இல்லாம எல்லார்த்திட்டையும் போய் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து வருகிற ஒருவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு இன்றைய இலங்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை.